हेलो स्टूडेंट्स आई एम रमणन इन द वीडियो ले क्लास 10 यूनिट एक्सरसाइज 5 ले रंदे सम नंबर 5 पाक पोरो इंपॉर्टेंट 5 मार्क क्वेश्चन ओके ए बर्ड इज सिटिंग ऑन द टॉप ऑफ 80 मीटर हाई ट्री ஒரு பறவை வந்து உட்கார்ந்திருக்கு ஓகே 80 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு ட்ரீ மேலே மரத்து மேலே ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் இங்க இருந்து ஒரு பாயிண்ட் வச்சுப்போம் கிரவுண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த பேர்ட் இங்கேருந்து அவர் பார்க்குறார் 45 டிகிரி அப்போ இது கிரவுண்ட் லெவல் நான் நீட்டாக போட்டுட்ருக்குறது இது வந்து கிரவுண்ட் லெவல் இதனுடைய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரி ஓகே த பேர்ட் ஃப்ளைஸ் அவே ஹாரிசாண்டலி இன் சச் அவே தட் இட் ரிமைண்ட் அட் அ கான்ஸ்டன்ட் ஹைட் ஃப்ரம் த கிரவுண்ட் ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து கரெக்டாக ஹாரிசாண்டலாக ஃப்ளை ஆகுது ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் இந்த இடத்துல அதாவது இந்த பொசிஷனில் செகண்ட் பொசிஷன் இது ஃபஸ்ட் பொசிஷன் ட்ரீல வந்து சிட்டிங் பொசிஷன் இது வந்து ஃப்ளையிங் பொசிஷன் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையே 2 செகண்ட் டிஸ்டன்ஸ் கொடுக்கல டைம் கொடுத்துருக்காங்க ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பாருங்க இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி ஓகே டிட்டர்மைன் த ஸ்பீட் ஆஃப் த பேர்ட் விச் தட் டிட்டர்மைன் த ஸ்பீட் அட் விச் த பேர்ட் ஃப்ளைஸ் இதுதான் கொஸ்டின் ஓகே இதை கிளியர் டயக்ராமாக போடுறேன் தமிழ் வெர்ஷன் கொடுத்துருக்கிறதுக்கான காரணம் டு ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் 80 மீட்டர் உயரம் உள்ள மரத்தின் உச்சியில் ஒரு பறவை இருக்கிறது தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து பறவையின் ஏற்ற கோணம் 45 டிகிரி பறவை ஒரு உயரத்தில் கிடைமட்டத்தில் பறந்து செல்கிறது இங்கே வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காலாம் பறக்கல அந்த பறவை கரெக்டாக ஸ்டாண்டர்டாக அப்படி பறக்குது 2 வினாடிகள் கழித்து அதே புள்ளியிலிருந்து பறவையின் ஏற்ற கோணம் இந்த அப்சர்வேஷன் பாயிண்ட் ஒன்று தான் பேர்டோட பொசிஷன் தான் 2 இந்த இடத்துல 2வது விஷயத்தில் கொடுத்தது டைம் கொடுத்துருக்காங்க ஒரே ஹைட்டில் தான் பறக்குது ஹைட் வேரியேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம கிளியர் டயக்ராம் போட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த இடம் வந்து பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் பி ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா இதுதான் ஹைட் ஆஃப் ட்ரீ 80 மீட்டர் இந்த ஆங்கிள் இருக்கு பாருங்க இந்த இடத்துல இருந்து இந்த ஆங்கிள் கிரவுண்ட் லெவல்ல இருந்து கரெக்டாக இந்த இடம் 45 டிகிரி ஓகே இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் ட்ரீ இது வந்து ட்ரீக்கு ஈக்குவலாக அதே ஹைட்டில் பறந்த டிஸ்டன்ஸ் அதாவது டி டேஷ்னு வச்சுக்கோங்க இந்த இடம் கிரவுண்ட் லெவல் அதாவது இந்த இடம் 90 டிகிரி இது ஜி டேஷ் உங்களுக்கு புரியறதுக்காக வச்சுருக்கேன் நீங்கள் வேறு என்ன டேர்ம்ஸ் கூட வச்சுக்கலாம் வேறு ஆல்ஃபபெட்ஸ் கூட வச்சுக்கலாம் இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வரும்போது இந்த இடம் 30 டிகிரி வரும் ஓகே ஸோ ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த கான்ஸ்டன்ட் ஹைட் அந்த பறவை மேலேயும் பறக்கலை கீழேயும் பறக்கலை கான்ஸ்டன்ட் ஹைட்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் அது டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் சொல்லணும் ஓகே அப்போ இந்த டிஸ்டன்ஸ் மொத்தமும் நமக்கு என்ன வருதுன்னா 80 தான் வருது 80 மீட்டர் அந்த கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் அது ஒன்று மட்டும்தான் அடுத்ததாக இந்த மெஷர்மெண்ட் நமக்கு என்னென்னு தெரியல இது இந்த பாயிண்ட் வந்து நம்ம க்யூன்னு வச்சுக்கலாம் இது எக்ஸு இது டோட்டலாக 80 - x ஓகே அண்ட் இந்த பார்ட் தேவைப்படாது இருந்தாலும் தேவைப்படும்போது இந்த மார்க்கிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வேண்டாம் ஓகே நவ் வி ஆர் ஹேவிங் 2 டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இந்த இடம் ஃபஸ்ட் ட்ரையாங்கிள் அதாவது PTG அடுத்ததாக PT-G- இது வந்து செகண்ட் ட்ரையாங்கிள் ஒரு ஒரு ட்ரையாங்கிளாக இதுக்கு முன்னாடி சம்ஸில் எப்படி போட்டோமோ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் சம்ஸில் அதே போல் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் PTG ஓகே ஆங்கிள் ஜி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ஆங்கிள் GPT இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி ரெண்டு ஆங்கிள் இங்கே இருக்குது எந்த ஆங்கிள் நம்ம மார்க் பண்ணிடணும் ஸோ அப்போ டேன் 45 டிகிரி அப்படின்னா ஆப்போசிட் சைடு ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து டிஜி பை இந்த இடம் நமக்கு என்னன்னு தெரியாது ஒய்னு வச்சுக்கலாம் ஸோ லெட் இட் பி ஒய் பிஜின்னு இருக்கட்டும் அடுத்த ஸ்டெப்பில் மாற்றிக்கலாம் டேன் 45 வேல்யூ 1 அண்ட் டிஜியோட வேல்யூ 80 அண்ட் திஸ் இஸ் ஒய் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு 80 மீட்டர் ஓகே திஸ் இஸ் அன் இன்ஃபர்மேஷன் லைக் 1 ஈக்குவேஷன் நம்பர் 1 அடுத்ததா இன்
triangle P T dash G dash. Adala angle G dash is equal to 90 degree. In the dom. Adala angle G dash P T dash. Idanode value 30 degree. So now tan 30 degree is equal to opposite side T dash G dash divided by P G dash. That T dash G dash oda value vandu 80 da. Divided by in the part pathina ipo nama value kandupidichu vechirukom. Adu eppadi edalana PG plus GG dash appdinu edalam. Appa 80 by PG oda value 80 plus இதனுடைய வேல்யூ நமக்கு தெரியாது இல்லையா அப்ப இதை நம்ம இசட் னு வச்சுக்கலாம் ஓகே இசட் சோ பின்ன கிளியரா எழுதிக்கலாம் நமக்கு tan தீட்டாவோட வேல்யூ தெரியும் 1 by root 3 is equal to 80 divided by 80 plus z cross multiply பண்ணிக்கலாம் 80 plus z is equal to 80 root 3 இப்போ நான் இந்த 80 மட்டும் ரைட் சைடு கொண்டு வரேன் Z is equal to 80 root 3 minus 80. So 80 a common at 1.732 minus 1. Z is equal to 80 into 0.732. Subtraction mantra. Right side la putukra. Ipo Z is equal to 80 into 0.732 oda value. அப்ப z உடைய வேல்யூ 58.36 மீட்டர் இப்போ சாரி 56 மீட்டர் இப்ப இந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா இது 80 இது 80 மீட்டர் இது 58.56 மீட்டர் இப்ப நம்ம क्वेश्चन என்னன்னா டிட்டர்மைன் தி ஸ்பீடு தட் அட் விச் த பேர்ட் ஃப்ளைஸ் பறவை பறக்கும் வேகத்தினை காண்க இப்போ ஸ்பீடு கேட்குறாங்க நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு ஓகே டிஸ்டன்ஸ் என்னன்னா இந்த பொசிஷன்லேருந்து ட்ரீயோட டாப்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கு மட்டும்தான் டிஸ்டன்ஸ் நமக்கு கால்குலேஷன் வந்து அதுதான் அப்போ டிஸ்டன்ஸ் இதுன்னு தெரிஞ்சு போச்சு இதுதான் டிஸ்டன்ஸ் ஓகே டைம் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 2 செகண்ட் சம்ல கொடுத்துருக்காங்க டோட்டலா டிஸ்டன்ஸ் வந்து 58.56 டிவைடட் பை 2 செகண்ட்ஸ் அப்ப 58 னு வரும்போது 29.28 ஹைட் மீட்டர்ல இருக்கு செகண்ட்ல வந்திருக்கு ஓகே Therefore, speed. Correct no? Speed of the bird. Paravayin veham. 29.28 meter per second. Okay. Interesting ana samme. Without making mistake. Yerkinve idu vera oru direction la dimension la potturukom namba. Adhe sum da. Adhe procedure da. Konjam kavanama potta podum. Naan eduthina indha sum உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ